ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர் சேனல் டி ஆர்கானிக்கா. நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், விவசாயம் என்பது கிராமத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இங்கே சென்னையில் ஹைலி டிராஃபிக் ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில் கூட விவசாயம் பண்ண முடியும் சொல்லி ஒருத்தங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஜெயஸ்ரீ மேம். ஜெயஸ்ரீ மேம் யாருன்னா அவங்க தான் எம்டி அண்ட் சிஓ ஆஃப் டி ஆர்கானிக்கா. ஸோ வாங்க, நாம் இது சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க மேம். மேம், நீங்கள் இந்த ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு விவசாயம் மேலே தண்ணி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்களா? இந்த கான்செப்ட் டோட்டலி சென்னையில் புதுசாக இருக்கேன், இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஹாய், வணக்கம்ப்பா, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து, எஸ் சார் சொன்ன மாதிரி, என் பேர் ஜெயஸ்ரீ, ஆர்கானிக்கா கார்டன் ஷாப்பியோட சிஇஓவாக இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சு. எதுக்கு இந்த இயற்கை மாடி தோட்டம், ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங், இது எதுக்கு? இவர் வந்து வந்த உடனே கேட்டாரு க்வெஸ்டின், எப்படி மேடம் வந்து இந்த பிஸ்னஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இதுல எப்படி ஆர்வம், விவசாயம் மேல ஆர்வமா, எதனால இத செலக்ட் பண்ணீங்க, யாருமே இது வந்து புதுசான கான்செப்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க, இது நான் ஆரம்பிக்கிற போது பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தேன். அப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை மாடி தோட்டம், இயற்கை விவசாயம், அர்பன் கார்டனிங் அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருந்தது, விழிப்புணர்வே இல்லை. அப்போ ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, கெமிக்கல் இல்லாத உணவுகளை உண்ணணும். நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல், ஏதோ வகையில் நம்மளோட வந்து தொடர்புலையே இருக்குது, டூத்பேஸ்ட்லேருந்து நைட்டு குடிக்கிற மில்க்கு வரைக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேற, ஸோ அதனோட இம்பாக்ட் என்னன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாத உலகத்துலேயும் நம்மளால் வாழ முடியாது, அதுலேயும் இருக்கும். பட் அட் த சேம் டைம், டு சம் எக்ஸ்டென்ட், நம்மளால் வந்து நம்மளுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஒரு இயற்கையான கெமிக்கல் இல்லாத உணவு முறைகளை பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்படி வந்து எங்கள் வீட்டுக்கு நான் வந்து எங்கள் வீட்டை சுற்றி வச்சுருந்த செடிகளில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணது, இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதையே நம்ம வந்து மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அந்த தாட்டில் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்தது. இப்போ நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய மக்கள் வந்து இப்போ இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, நிறைய பேர் இன்னைக்கு இயற்கை மாடி தோட்டம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கெமிக்கல் இல்லாத உணவுகளை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக வாழறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸை பற்றி அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தபோது பார்த்தீங்கன்னா யாருக்குமே மூலிகையா அப்படின்னா வேண்டாம் ஜெய்ஸ்ரீவா, நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க, கிச்சன் கார்டன் பக்கம் போகலான்னு. ஆனால் இப்போ வந்து அதுவும் கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை கார்டனை பற்றி என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எனக்கு பேக் சைடில் இருக்கிறது வெறும் மூலிகை கார்டன் தான், கிட்டத்தட்ட 100 வகையான மூலிகை செடிகள்லாம் இருக்குது. அதையும் தவிர எங்களோட கார்டனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வகையான செடிகள் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி செஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு ஒரு 300 அந்த லெவலில் இருக்கும். பட் நிறைய விஷயங்களை நான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அத்தனை அளவுக்கு செடி இருக்கும் உங்ககிட்ட எங்களோட கார்டனில். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது, மாடியிலேயே நிறைய பழச்செடிகள்லாம் வளர்த்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வர நான் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகளையும் பழங்களையும் வாங்கிறது வந்து 4 வருஷம் ஆச்சுங்க, சுத்தமாக 4 வருஷம் இல்லை, ஐ மீன் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். அந்த 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட்றத ரொம்பவே கம்மி பண்ணியாச்சு. ஸோ முக்கால்வாசி எங்களோட கார்டன்லேருந்து வர வெஜிடபிள்ஸை தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், பழங்களை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கணும் அப்படின்றத என்னோடய ஆசை. சரி மேடம், உங்களுக்கு இதில் எப்படி ஆர்வம் வந்துச்சு சொல்லி விரிவாக சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. பட் இது இந்த விஷயத்த நான் எப்படி கொண்டு வரணும்? இப்போ நான் என் டெரஸில் வந்துட்டு ஒரு கிச்சன் கார்டன் கொண்டு வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன்னா சாதாரண ஒரு பூச்செடி வைக்கிறதும் கிச்சன் கார்டன் கொண்டு வரதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு கிச்சன் கார்டன் கொண்டு வரதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கரெக்டு, சூப்பரான க்வெஸ்சன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம் அமைக்கணும்னு தெரியும், ஜென்ரலாகவே தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு வாங்க.
ஸோ அவங்களுக்குள்ள நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ் போருமா, எந்த மாதிரி மண் கலவை யூஸ் பண்ணணும், சாயிலை யூஸ் பண்ணணும், டைம் நிறைய எடுக்குமா, மணி நிறையா செலவாகுமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி ஆரம்பித்தேன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக பண்ண அனுபவத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் தான் சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதே விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லைங்க இதில், வந்து நிஜத்தை மட்டுமே நம்புங்க. அதுதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது. சில பேர் ஒரு குட்டியாக ஒரு வந்து பேகை போடுவாங்க, போட்டுட்டு அதில் வந்து ஒரு கிலோ எடுத்தோம் அப்படின்வாங்க, அது டெஃபினட்டாக நாட் பாசிபிள். ஆக்சுவலாக அந்த பேகோட சைஸுக்கு எவ்வளோ வருமோ அதுதான் வரும். ஸோ யார் வந்து உண்மையான விளக்கங்களை கொடுத்துட்டு அது உண்மையாக ப்ராக்டிக்கலாக பண்ணி சக்ஸஸ் ஆகிறாங்களோ அவங்க சொல்கிறத மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே குழப்பம் இருக்காது. டூ மெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. ஸோ இதை மட்டும் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பேஸ் ப்ராப்ளம் இல்லைங்க. உங்களோட சின்ன பால்கனியிலேருந்து மாடியில் மொட்டை மாடி இருந்தாலும் சரி, வீட்டை சுற்றி இடம் இருந்தாலும் சூப்பராக பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் பிரச்சனை கிடையாது, டைமு பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஈஸி. சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எங்களோட டிஆர்கானிகா கார்டன் சேனலை பார்த்தீங்கனாலே நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மணி செலவாகுமா அப்படின்னா, சரி எல்லாத்துக்குமே வந்து கெமிக்கலான ஒரு ஃபுட்டை வாங்கி பாய்சனை சாப்பிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்குற மணியை விட நம்ம இயற்கையான முறையில் நம்ம வந்து விளைவிச்சுட்டு சாப்பிட்ற போது அதனோட மணி செலவாகிற மணி வந்து கம்மி தாங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்க போகிறது. இதுக்காக நம்ம செலவு பண்ணலாம் இல்லைங்களா, நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அவ்வளோதாங்க மேட்டரு, எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். ஸோ இந்த மூணு தான் எஃபர்ட்டு. அழகாக எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எஃபர்ட் ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸு தான், நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஐ திங்க் எல்லோரும் இதில் பார்த்த உடனே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்ற கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ தவிர இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே கையில்